உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழிவேல் அப்படிங்கிற ஒரு வீரனுடைய சாகச கதையை பற்றியும், அதோட சேர்ந்து நம்ம ஊரில் இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்புப்புலாம் போடுவோம் சரிங்களா. அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னா வெத்தலை பாக்கு போடுவோம். ஸோ அந்த வெத்தலை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த வெத்தலையுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது ரெண்டுமே சூழிவேலோட வரலாறு சொல்லும் போது இதுவுமே சேர்ந்து வரும். ஸோ டைரெக்டாக நம்ம கதைக்குள்ளே போகலாம். சூழிவேலுங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பு மலையில் வாழ்ந்த அந்த இனத்துடைய ஒரு தலைவன் தான். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாரியுடைய முப்பாட்டன் சரிங்களா, பாட்டனுடைய பாட்டன் அவர் தான் இவங்க. நான் ஏற்கனவே வந்து முருகனுடைய லவ் ஸ்டோரின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் பாருங்கள். ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகனுக்கு அப்புறம் வந்துட்டு குறிஞ்சநிலத்திற்கு தலைவன் வந்து எவ்விங்கிறவர் தான் வருவார். இந்த எவ்வியோடைய 44 வம்சம் கழித்து வர்றவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரி. அவர் தான் அதுக்கடுத்து இந்த குறிஞ்சநிலத்துக்கு தலைவன் வருவார். ஸோ அதே மாதிரி பாரியுடைய ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் டச் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த பரம்பு மலையில் ஒரு சாஸ்திரம் இருக்கும். என்ன சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பு மலையில் உள்ள பசங்க வந்து, சின்ன பசங்களாக இருக்கிற பசங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடு அறிய புறப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காடை பற்றி கற்றுக்கிறது, இப்போ நம்ம எப்படி ஸ்கூல் வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு பள்ளிக்கூடம் கற்றுக்குறோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு காடு அறிய அனுப்பி வைப்பாங்க. அதில் போன பசங்க வந்துட்டு ஒரு 5 வருஷம் வந்துட்டு காடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. போனவங்க நிறைய பேர் வந்துட்டு உசுரோடு இருக்க மாட்டாங்க, கரெக்டாக கற்றுக்கிட்ட வந்துட்டு உயிரோடு வந்து திரும்பி வருவாங்க, வீரனாக திரும்பி வருவாங்க. நிறைய பேர் வந்து அதில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வரும், சிக்கல் வரும், அதெல்லாம் இறந்து இருக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஒருத்தவங்க தலைமையில் அனுப்பி வைப்பாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆசான். அவங்களுடைய ஆசானை என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தேக்குன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ரொம்பவே வந்துட்டு வயது முதிர்ந்தவராக இருப்பார், ஏன்னா அதிக எக்ஸ்பீரியன்ஸ் அவர் தான் இருக்கும். ஸோ அவர் வந்து கூட்டி அனுப்பி விடுவாங்க. அவருடைய பொறுப்பில் தான் பசங்க எல்லாருமே அனுப்பி வைப்பாங்க சரிங்களா. பசங்க எல்லாருமே போகிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு ஒரு 2 வருஷம் வந்துட்டு இதே மாதிரி காடறி வந்துட்டு பார்க்குறாங்க. அதில் ஒரு ஆளாக வந்து சூழிவேலும் போகிறாரு. அப்போ வந்து அவர் சின்ன பையனாக தான் இருக்கிறாரு சரிங்களா. ஸோ எல்லோரும் போகிறாங்க ஒரு நாள் சரிங்களா. ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் உணவு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருட்டாயிருச்சு. இருட்டாகிற வரைக்கும் வந்துட்டு சாப்பிடவே இல்லை, பசங்க சாப்பிடவே இல்லை. ஒரு குகையில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. குகையில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தங்கியிருக்கிறாங்க. பசங்க எல்லாருக்குமே பசி அதிகமாகிருச்சு. என்னடா பண்ணுறது, பசி வேறு அதிகமாக இருக்குது, இந்த மனுஷன் வேறு சாப்பிடவே சொல்ல மாட்டேங்கிறான், பாடு குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கான்னு பசங்களாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பசி தாங்க முடியாமல் போய் வந்துட்டு அவங்கள்ட்டே போய் கேட்குறாங்க. தேக்கண்டே போய் கேட்குறாங்க, இது மாதிரி ஐயா நாங்கள் சாப்பிட்டுக்கிறவா ஆசானே அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க. இப்படி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி ஓகே, நீங்கள் போய் இருக்கிற கிழங்கு எல்லாத்தையும் தீயை பற்ற வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. இவனுக்கு அப்பாடா சாப்பிட சொல்லிட்டான் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஓடி போய் கட்டை எல்லாத்தையும் பறக்கிட்டு வந்துட்டு கீழே இருக்கிற அந்த கல்லை எடுத்து அப்படி சுரண்டி தான் தீ பற்ற வைப்பாங்க. தீ குச்சினா கிடையாது சரிங்களா. சுரண்டி தீ பற்ற வைக்கல. இவர் என்ன பண்ணுறாருன்னா, குகையை விட்டு தேக்கன்னு என்ன பண்ணுறாரு, வெளியே போயிடுறாரு. வெளியே போய் மலையில் நனைஞ்சுக்கிட்டு நிற்கிறாரு. பசங்களுக்கு எல்லாம் சாக்காயிருச்சு. என்னடா இவர் தானடா சாப்பிட சொன்னார், இவர்கிட்ட கேட்டு தானே நம்ம சாப்பிடவே ஆரம்பிக்க போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம், இவர் ஏன் இப்போ நம்ம பண்ணுறது இவருக்கு பிடிக்கலையா, இவர் இதுக்கு வெளியே போகிறாரு அப்படின்னு சொல்லி இவங்கலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் என்ன சொல்கிறான்னா, சரி கேட்கறலாம் கேட்கட்டும், முதல்ல நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் கேட்போம் என்ன காரணம் சொல்லி கேட்போம்னு சொல்லி ஒரு பையன் சொல்கிறான். பசி தாங்க முடியாமல் இந்த சூழிவேல் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு நம்ம ஆசண்டை போய் என்னென்னு கேட்டுட்டு, தேக்கண்டை போய் என்னென்னு கேட்டுட்டு திருப்பி வருவோம்னு சொல்லி இவர் போய் கேட்க போகிறாரு. கேட்க போகல ஆசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இவங்க போய் கேட்குறாங்க, ஏன் நாங்கள் வந்து சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கலையா, நாங்கள் இந்த மாதிரி ஏன் நீங்கள் வெளியே போனீங்க, மலையில ஏன் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு போய் கேட்குற அவர் சொல்கிறாரு. 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இன்னமும் எதையும் நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கீங்களே, ஏன் உங்களை எப்போ சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அப்போவே பசங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, இவங்க போய் இந்த கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தீயை பற்ற வச்சாங்கல்ல, அந்த கட்டை வந்து தில்லை மரத்துடைய கட்டை சரிங்களா. இந்த தில்லை மரத்துடைய கட்டை வந்து இந்த தில்லை மரத்தில் கட்டையை வந்து நம்ம தீய எரிச்சோம்னா அந்த புகை கண்ணில் பட்டுச்சுன்னா கண்ணே தெரியாமல் போயிருமா. ஸோ இவங்க வேற குகைக்குள்ளே இருக்காங்க, அந்த புகை வந்து சரௌண்டிங் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தீ பற்ற வைக்கல இவர் கண்ணுக்கு வரும், அதனால தான் இவர் வெளில போயிட்டார் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ தான் இவங்க பசங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. உடனே அவங்க கேட்குறாங்க, வேறு கட்டையில் எடுத்து வந்து நாங்கள் பற்ற வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. வேறு கட்டைகள் எல்லாமே ஈரமாக இருக்குது, நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, பசிக்கணும் வேறு சொல்கிறீங்க. சரி ஓகே, நீங்கள் வந்துட்டு இந்த தீக்கட்டை இந்த கட்டையை வச்சு நீங்கள் பற்ற வச்சு சாப்பிடுங்க, ஆனால் வந்து கண்ணில் புகைப்படாத மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மாவே பசங்களுக்கு பயந்துக்கிட்டு இருப்பானுங்க, இதை வேறு சொல்லிட்டானுங்க. கொஞ்சம் கூட கண்ணில் படாமல் அப்படியே எட்டி 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 எட்டியே வைக்கிறானுங்க. ரொம்ப பயந்து எல்லாம் பண்ணுறானுங்க, எல்லாம் பண்ணிட்டானுங்க சரிங்களா. இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க டயத்தில் தேக்கன் என்ன பண்ணுறாருன்னா, உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. பசங்க கண்ணில் எதுவும் வந்துட்டு புகை பட்டுருமோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது சொல்கிறதுக்கு முன்னாடியே சூழிவேல்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி புகை பற்றுச்சு கண்ணு தெரியாமல் போயிடுச்சுன்னா ஒரு மருந்தும் சொல்கிறார் சரிங்களா, இதை எடுத்துகிட்டு வந்து நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. பசங்க வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கானுங்க, ஆகா ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா கண்ணு தெரியாமல் போயிடணும், சின்ன பசங்க தானே பயந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க டயத்தில்
தீ சுட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல இவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு எங்கிட்டந்தோ ஒரு சூறாவளி புயல் வருது. புயல் வந்து தீ அந்த தீக்கட்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கல, அதை தூக்கி வாரி போடுது. பசங்கனால சொல்லி வச்ச மாதிரி பட்டக்கடியே கீழே வந்து படுத்துட்டானுங்க. நம்மளால் இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார்ல, பசங்க கரெக்டாக பண்ணுறானுங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவர் கண்ணில் போய் அந்த புகை பட்டுருச்சு. இவர் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாரு, கத்துறாரு சூழிவேல் சூழிவேல்னு கத்துறாரு. இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சூழிவேல் என்ன பண்ணுறாங்கன்னா, தேக்கனை தூக்கிட்டு வேமா ஆற்றங்கிற பக்கம் ஓடுறான். வேமா தூக்கிட்டு ஆற்றங்கிற பக்கம் ஓடிட்டு ஆத்தங்கரையில் போய் குதிக்கிறான். ஆத்தங்கரையில் குதிச்சு ஆதிக்களி அப்படிங்கிற ஒரு செடியை போய் பிடிட்டு வர்றான். அந்த செடியை பிடிட்டு வந்து அந்த செடியோட சாரை கண்ணில் விட்றான். அந்த செடியோட சாரை கண்ணில் விட்டதுக்கப்புறம் அந்த தேக்கனுக்கு லைட்டாக கொஞ்சம் கண் குளிர்ச்செடிகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓரளவு கொஞ்சம் நல்லா ஆகிற மாதிரி இருக்குது சரிங்களா. அந்த செடி வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால் அந்த செடியை கண்ணில் புளிகிறான். இவர் என்ன சொல்கிறாரு, போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இவனுக்கு மனம் ஒப்பலை. திருப்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் ஆற்றங்கரையில் போய் அந்த செடியை பிடுங்க போகல. பெரிய வெள்ளம் வந்துருச்சு. இப்போ இருக்கிறத விட அதிகப்படியான தண்ணீர் மட்டம் வந்து உயர ஆரம்பிச்சிருச்சு. பசங்களாரும் மறுபடியும் தேக்கனை தூக்கிட்டு மேலே கரைக்கு ஓடிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த வெள்ளத்தோடையே அடிச்சுட்டு போக ஆரம்பிக்கிறான். இவனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா வெள்ளத்தில் வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு எதிர்த்து வந்துட்டு எதிர்நீச்சல்லாம் போட முடியாது. மழை வேற, எங்கிட்ட காடு மேடு பாறை எல்லாத்தையும் அடித்து இடித்து என்ன பண்ணுது, ஒரு நாள் முழுக்க வெள்ளம் அடிச்சுக்கிட்டே போகுது. இந்த தேக்கனை என்ன பண்ணுறாருனா, சார் பரமமலைக்கு அடுத்த தலைவன் இவனா, இவன் போய் இறந்துட்டானே நினச்சிட்டாரு, இறந்துட்டானே சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இவன் தான் வந்துட்டு இருக்கிற எல்லா பசங்களையும் ரொம்ப தெளிவாக இருக்கிற பசங்க, ஒரு ரொம்ப வீரம் உள்ள பையன், ரொம்ப யோசிக்கிற திறமை உள்ள ஒரு பையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ இவன் சூழிவேல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறத பார்ப்போம். சூழிவேல் அதே மாதிரி வந்துட்டு வெள்ளத்தில் அடித்து போயிட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு பாறையில் போய் இவன் கால் சிக்கி ஒரு மூலையில் போய் விழுந்துடுறான். ஆனால் பார்த்தோன்னா அப்படியே உடம்பு ஃபுல்லாக கீறி கிழிச்சு சதையெல்லாம் பிஞ்சு பிஞ்சு, இவன் பொழப்பானா மாட்டான், பிழைக்கவே மாட்டாங்கிற ரேஞ்சுக்கு இருக்கிறான் சரிங்களா. ரொம்ப மோசமாக, ஏன்னா வெள்ளத்தில் அடிச்சுட்டு வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இவன் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அதுக்கு அந்த வெள்ளத்துக்கு ஏற்ற மாதிரியே நீச்சல் அடிச்சுமே போயிருக்கிறான். ஸோ ஒரு மூலையில் கிடக்கிறான், அப்படியே மயங்கி கிடக்கிறான். மயங்கி கிடக்கையில் ஒரு கூட்டம் வருது சரிங்களா. ஒரு கூட்டம் வருது. அந்த அவங்க இருக்கிற இடம் வந்து பரம்பமலையிலேருந்து ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு மலைப்பிரதேசம். அந்த கூட்டம் வருது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து திரையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திரையர்கள் இனத்தை சார்ந்த அவங்க வந்து ரொம்பவே வெயிட்டாக இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, ரொம்ப வீரமுக உடம்புலாம் வந்துட்டு நார்மலாக இருக்கிற மனுஷங்க மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்ப பலம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 10 பேர் வர்றாங்க, அவங்களோட 2-3 பெண்களும் வர்றாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு இந்த பசங்க இந்த பையனை பார்க்குறாங்க, என்னடா அந்த மாதிரி ஒரு பையன் கிடக்குறாங்க, ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஊர் கிழவன் என்ன சொல்கிறாருன்னா, இனி இந்த பையன் வந்து பிழைக்க மாட்டான், இறந்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணோட சவுண்டு வருது. அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, பிழைக்கலனாலும் பரவாயில்ல, பாவம் அந்த பையனை வந்துட்டு அந்த கல்லுலேருந்து தூக்கி கொண்டு வந்து கரையில் போடுங்கன்னு சொல்கிறது. அந்த பொண்ணோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூதுவை சரிங்களா. இது மட்டும் அதாவது அந்த சூழிவேலுடைய காதில் கேட்குது, மயக்கத்தில் இருக்கிறது காதில் கேட்குது. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, அந்த பாறையை தள்ளி விட்டுட்டு இவனை தூக்கி கொண்டு வந்து கரையில் போட்டு போகிறானுங்க. இவன் எப்படியும் பிழைக்க மாட்டான், பிழைச்சான்னா அதிசயம் சொல்லி விட்டுட்டு போயிடறானுங்க. இந்த புண்ணுக்கு மனசு கேட்கவே இல்லை, இந்த பையன் வந்துட்டு இருக்கானா செத்துட்டானுங்கிறது. அடுத்த நாள் பார்க்குறக்கா வருது. பார்க்க வரையில் இந்த சூழிகள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கண்ணை முழிச்சிட்டான். கண்ணை முழிச்சோன்னே என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஆசான் அந்த ஆசான் சொல்லுவல்ல, அந்த தேக்கன் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயம் நான் வருது. நம்ம சாக போகிற நிலைமையிலையும் நம்ம நம்பிக்கை கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு தோணுது. அதே மாதிரி இல்லாமல் இந்த பொண்ணு சொன்னிச்சு பார்த்தீங்களா, அவன் பிழைக்கிறானோ பிழைக்கலையோ அவனை கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் இவன் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணை பார்க்கணுங்கிறக்காகவே இவனுக்கு வந்து ஒரு இந்த பொண்ணை பார்க்கணுங்கிறக்காக நம்ம உயிர் வாழணும், அந்த பொண்ணுக்கு போய் நன்றி சொல்லணுங்கிறக்காகவே தோணுது. ஸோ அது ஒரு காலப்போக்கில் அவனுக்கு அப்படியே லவ்வு மாதிரியும் மாறிடுது சரிங்களா, காதலாகவும் மாறிடுது. இந்த பொண்ணு ஒரு மரத்தில் வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது. தனியாக வந்து இவன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது. இவன் உடம்பெல்லாம் பிச்சு பிச்சு அப்படியே சதையெல்லாம் தனியாக, ரத்தம் அதிகமாக போயிடுச்சு. இவனால் எந்திரிச்சு நடக்க முடியாது. என்ன பண்ணலான்னு பார்த்தா, இவன் 4 நாளாக சாப்பிடாம வேற கிடந்திருக்கான். உடம்புல வந்து எந்த ஒரு சத்துமே கிடையாது. உடனே என்ன பண்ணுறான், இடுப்பில் வந்து ஒரு விதையை, சின்ன விதையை எடுக்கிறான் சரிங்களா. அந்த விதையை எடுத்து பாதியை உடச்சி கையில் அப்படியே நுணுக்கிறான். நுணுக்கி மாவு மாதிரி ஆக்கி தூவி விடுறான், மண்ணில் தூவி விடுறான். அந்த விதை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிக்காட்டு விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பரம்பு நாட்டில் வந்து ரொம்பவே வந்துட்டு போற்றப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப மறைச்சி வச்சுருப்பாங்க, சஸ்பென்ஸாகவே வச்சுருப்பாங்க. இது காலங்காலமாக வந்துட்டு அதை வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அந்த விதையை வந்துட்டு தூவி விடுறாரு. தூவி விட்டோன்னா கொஞ்சம் நேரம் சென்று நிறையா பறவைகள் வருது. ஒரு பெரிய கழுகு வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த விதையை வந்து குத்துது. குத்திட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு மயங்கி விழுந்துருது. மயங்கி விழுந்தோன்னா இவன் என்ன பண்ணுறான், அந்த கழுகை எடுத்து கழுத்தை எடுத்து ஒவ்வொரு இறக்கையும் பிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுக்கு அப்படியே ஆச்சரியம், என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் இவனுக்கு வந்துட்டு உணவு தேவைப்பட்டோன்னா ஒரு பறவை வந்து இவன் பக்கத்தில் வந்து பறந்து வந்து மயக்கப்பட்டு கீழே விழுகுது. இவன் தேவைன்னோன்னா அதை எடுத்து பிச்சுக்கிறான். இவன் ஒருவேளை இவன் யார் அப்படின்னு சொல்லி இது அப்படியே ஆச்சரியமாக பார்க்குது.
கொஞ்ச நேரம் சென்று இவன் பார்க்குறான். இந்த பொண்ணு என்ன நினைக்கிது, சரி இந்த பறவை வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட போகிறான் போல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஒளிஞ்சுட்டு பார்த்துக்கிட்டு நினைக்கிது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னா, எரிக்கிறதுக்கு கல்லெலாம் எடுக்கிறான், இப்போ கட்டையெல்லாம் பார்க்குறான். இவன் வந்துட்டு ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறனால எல்லா கட்டையும் வந்து ஈரமாக இருக்குது, இவனால் நடந்து போய் வேறு கட்டையில் எடுக்க முடியாது. அப்படியே தவந்து தவந்து இப்போ வயதானவங்க எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி தவந்து தவந்து வர்றான். தவந்து தவந்து போய் அந்த ஆத்தங்கரைக்கு ஓரத்தில் ஒரு செடியை ஒன்று போய் பிடுங்குறான். அந்த செடி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் குரண்டி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பால் குரண்டி செடியை என்ன பண்ணுறான்னா பிடிக்கிட்டு வந்து கீழே போட்டு என்ன பண்ணுறான், அந்த கல்லை வச்சு என்ன பண்ணுறான், அந்த செடி மேலே தீயை பற்ற வைக்கிறான். இந்த பொண்ணு நினைக்கிது இவன் என்ன லூஸாக இருப்பானா, பச்சை செடியில் போய் தீயை பற்ற வைக்கிறான், எப்படி தீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கட்டு. யோசிச்சு முடிக்கலை, டக்குன்னு அந்த செடியில் தீ பிடிக்குது. இந்த பொண்ணு உடனே ஆச்சரியப்பட்டுருச்சு, என்னடாவே இவனுக்கு இப்போ இவனுக்கு பசிக்குதுனோட ஒரு புறா வந்து ஒரு பறவை வந்து இவன் பக்கத்தில் வந்து கிடக்குது, பச்சை செடி கூட தீ பிடிக்குது, இவன் யாராக இருப்பான், இவன் ஒரு வேளை கடவுளாக இருப்பான், என்னென்னமோ யோசிக்குது இந்த பொண்ணு. உடனே என்ன பண்ணுது, வேமா ஓடி போய் அந்த ஊரில் உள்ள எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஊரில் உள்ளவங்க யாருமே நம்பலை, நீ ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்காது, நீ ஏதாவது கனவு உணவு கண்டிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் நீ கூட்டிகிட்டே வருது, நீங்கள் நேரில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நேரில் வந்து கூட்டிகிட்டு வருது. வந்து பார்த்தோன்னா இவங்களால நம்பவே முடியல, இந்த பையன் எப்படி உசுரோடு இருக்கிறான், பொழைச்சான், கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு இருக்கிறான்னு சொல்லி இவங்களால நம்ப முடியல. இவன் வேறு அந்த கோழி இல்லாத அந்த அந்த பறவை சாப்பிட்டுட்டா கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்குது, கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கான் சரிங்களா. வந்து கேட்குறாங்க, இது மாதிரி நீ எப்படி பொழைச்ச அப்படின்னு, இது என்ன பெரிய அதிசயம் இருக்குது, நான் எப்படி பொழைச்சேன்னு கேட்குறீங்க, தெரியல அப்படின்னு இவன் சொல்கிறான். சரி ஓகே, நீ வந்து பச்சை செடியில் தீயை பற்ற வச்சு அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், பச்சை செடியில் தீயை பற்ற வச்சு உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறான், எப்படி பச்சை செடியில் தீயை பற்ற வச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஆச்சரியமாக கேட்குறான். அப்போ சொல்கிறான், இந்த செடி பேர் பால் குரண்டி செடி, இந்த செடி வந்து பச்சையிலையும் தீ பிடிக்கும், இப்போட நம்ம சயின்டிஸ்ட் எல்லாமே இந்த செடியில் இந்த செடியில் தான் வந்துட்டு பெட்ரோலு டீசல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செடி வந்து அதிகமாகவே இல்லை, வந்துட்டு இது அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம், அந்தமான் நிக்கோபத்தை போல் இந்த செடிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியும் நிறையா சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் அப்பையில் வந்துட்டு அவர் தீயை பற்ற வச்சுருக்காரு சரிங்களா. ஸோ ஏன் வந்துட்டு அந்த செடியில் வந்துட்டு உடனே தீ பிடிக்குதுன்னா, அந்த செடியில் வந்து பெட்ரோல் வந்து உடனே தீ பிடிக்கும் சரிங்களா. ஸோ இந்த அமிலமெல்லாம் அதில் இருக்குன்னு சொல்லி தான் அதை கண்டுபிடிக்கிறக்காக இவங்க எல்லாம் வந்து போராடிட்டுருக்காங்க. கிடச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், பெட்ரோலு டீசல் வேலை அப்படியாவது இறங்குதான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, சரி ஓகே இவனுக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கு, நமக்கெல்லாம் தெரியாமல் இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க. சரி ஓகே, நீ வந்துட்டு உனக்கு பசிக்குதுனால பறவை வந்து உன் பக்கத்தில் வந்து விழுந்து மயக்க பிடிச்சாமல அது உண்மையா, நீ அதை எடுத்து சாப்பிட்டியே உண்மையா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், ஆனால் அது வந்து எனக்கு பசிக்குதுனால வரல, நான் இந்த விதையை எடுத்து நசுக்கினேன், நசுக்கி இதெல்லாம் இது மூலமாக தான் இது வந்துச்சு சொல்லி எடுத்து சொல்கிறான். ஸோ இவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் கட்டி தூக்கிட்டு போய் அவங்க ஊரில் வச்சு 2 மாதம் வைத்தியம் பார்க்குறாங்க. 2 மாதம் கழித்து அந்த பையன் கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கிறான். இவன் அப்போ படுத்து கிடக்க நினைக்கிறான், என் ஊராக இருந்தால் நேரம் அரை நாளில் என்னை சரி பண்ணியிருப்பாங்க, நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணியில் இவன் ஒன்று அந்தளவுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க கிடையாது இவன் படுத்துக்கிட்டே நினைக்கிறான். ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு வந்து சாப்பாடு கொடுக்க வருது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் வந்துருச்சு, ஆனால் ரெண்டு பேரும் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கல, ரெண்டுமே ப்ரப்போஸ் பண்ணிக்கல. அப்பப்போ கண்ணில் பார்க்குறதும் சிரிக்கிறதும் வெக்கப்படுறதும் இப்படியே போயிட்டு இருந்துருக்கு ரெண்டு பேருக்கும் சரிங்களா. ஒரு நாள் இந்த மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கல, என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் கத்திட்டு ஓடிடுறாங்க. கத்திட்டு ஒரு பையனை தூக்கிட்டு ரத்தத்தோடு ஒரு பையனை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இவன் ஓடி போய் பார்க்குறான், ஏதோ அந்த பையனுக்கு ஆகி போச்சு போல் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஓடி போய் பார்க்குறாங்க. ஆனால் இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படலை, எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுறீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் ஒருத்தவன் போய் அந்த காட்டெருமை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, அந்த காட்டெருமையை ஒருத்தனே வந்து வீழ்த்திட்டான் கொண்டுட்டான். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊர் பெண்களை வந்துட்டு காட்டெருமையை வந்து தனியாக எவன் ஒருத்தன் வீழ்த்துறானோ அவனுக்கு தான் வந்து பெண்கள் வந்து கழுத்து நிட்டுவாங்க, அவங்கள தான் இவன் கல்யாணம் பண்ண முடியும். காட்டெருமை வீழ்த்ததுக்கப்புறம் அவன் வந்து ஒரு வெத்தலையை கொண்டு வந்து கொடுப்பான், திருப்பி நாங்கள் வந்துட்டு வெத்தலையை கொடுப்போம், சரி வெத்தலையை கொடுத்து தான் பரிமாற்றிக்கிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இவனால் நம்பவே முடியல. காட்டெருமை அவ்வளோ பேசு, எங்கள் ஊருக்காரங்க பல பேர் சேர்ந்து நாங்கள் வந்து காட்டெருமை வீழ்த்த முடியாது, ஒரு ஆள் எப்படி அந்த காட்டெருமையை வீழ்த்தினான்னு இவனால் நம்பவே முடியல. இப்போ நீங்கள் பாகுபலி படத்தில் பார்த்துருப்பீங்க எருமை எப்படி இருக்கணும் சரிங்களா, அதுக்கு பல மடங்கு பெருசாக இருக்குமா காட்டெருமை சரிங்களா. அதை வந்து ஒரு ஆள் அந்த காட்டெருமை வந்து ஓடி வந்து ஒரு மரத்தை முட்டுச்சுன்னா அந்த மரமே வந்து சுக்குநூறாக போயிருமா, அந்தளவுக்கு இருக்குமா அப்போது இருந்த காட்டெருமை. இது எப்படி இவன் ஒரு ஆள் வீழ்த்தினான்னு சொல்லி இதெல்லாம் நம்பவே முடியல. இவன் இவன் என்ன பண்ணுறான்னா இந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், அந்த தூவிங்கிற பொண்ணுகிட்ட கேட்குறான், அவங்களுடைய லவர்கிட்ட கேட்குறான், எப்படி உண்மையை சொல்லு, உண்மையில இவன் ஒரு ஆள் வீழ்த்தினானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்கல, ஆமாம் உனே நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கல, இந்த மாதிரி இந்த செடியை பற்ற வச்ச புறா பறவை வந்து உன் பக்கத்தை வந்து படுத்துச்சு, இதெல்லாம் நான் எங்கள் ஊர்கிட்ட சொல்லலை, நம்பலை, நேரில் பார்க்கல தான் நம்பினாங்க, நீ வா நாளைக்கு இன்னொரு பையன் இந்த மாதிரி காட்டறிமை வீழ்த்த போகிறான், இன்னொரு பொண்ணுக்கும் அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீ நேரிலே வந்து பாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அதே மாதிரி போய் எல்லோரும் ஊரில் உள்ளவங்க எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவன்
என்ன பண்ணுறான், அந்த பையன் என்ன பண்ணுறான்னா மலைக்கு கீழே இறங்கி போய் ஒரு காட்டணிமை போய் தண்ணி குடிக்க வர்ற காட்டணிமை போய் வம்புழுக்கிறான். அது என்ன பண்ணுது, ஒரு டயத்தில் வந்து ஓர வரட்ட ஆரம்பிக்குது. காட்டருமையை விட வேகமாக அந்த பையன் ஓட ஆரம்பிக்கிறான். அவன் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான், இந்த பக்கத்தில் வந்து சூழிவேல் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான், என்னடா காட்டருமையை விட வேகமாக ஓடிக்கிட்டுருக்கான் அப்படின்னு. அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறான், அங்கிட்டு இங்கிட்டு அலக்கழிக்கிறான், ஒரு ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு இடத்துல போயிட்டு மூணு ரவுண்டு சுற்ற விட்றான், ஒரு மரத்தை சுற்றி ஒரு ரெண்டு மூணு மரத்தை சுற்றி மூணு ரவுண்டு சுற்ற விட்றான். மூணாவது ரவுண்டு சுற்றி வரல ஒரு புதரில் என்ன பண்ணுறான், ஒரு கத்தி எடுத்து ஒரு இடத்துல அடிக்கிறான். அடித்தவொடனே இது என்ன பண்ணுது, இந்த காட்டருமை வந்துட்டு அப்படியே நடக்க முடியாமல் அப்படியே நிற்கிது. கொஞ்சம் நினைச்சிட்டு கத்தி எடுத்து கழுத்தில் ஒரே ஓட போட்டுறான். போட்டோன்னா மறுபடியும் இவங்க எல்லாம் தூக்கிட்டு வேணு கத்த ஆரம்பிச்சு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, கொட்டிட்டுலாம் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனால் நம்பவே முடியல, டே எப்படா காட்டுறமையும், ஏன்னா இவங்க பொய் தான் சொல்லான்னு பார்த்தா உண்மையிலே அடிச்சு கொள்கிறான். இது இவனுக்கு தெரியும் நம்மளால் முடியாதுங்கிறது தெரியும், ஏன்னா காட்டுரிமையை வந்துட்டு ஓராளை கொள்வது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, அது வர்ற ஸ்பீடில் ஓடவே முடியாது. இவன் எதிர்த்து நின்று சண்டை போட்டு எப்படி செவிச்சாங்கன்னு தெரியல. இவன் ஏற்கனவே ஒரு தடவை என்னை எப்படி நீங்கள் காப்பாற்றினீங்க, இந்த பாறையை தள்ளி தான் காப்பாற்றினான்னு திரும்பி கேட்கல, எத்தனை பேர் சேர்ந்து தள்ளின்னு கேட்பான். ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பாறையை தள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாறை கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் சேர்ந்து தள்ளக்கூடிய பாறை, அந்த ரெண்டே பேர் தள்ளின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பான் சரிங்களா. ஸோ இவங்க வந்து ரொம்பவே வீரமுகங்களாக இருக்கிறாங்க, இவங்க உடம்பு வந்து அப்பிலேருந்து ரொம்ப பலமாக இருக்குது அப்படிங்கிறது இவனுக்கு தோணுது. மறுபடியும் என்ன பண்ணுறா, ராத்திரி உட்காந்துட்டு அந்த காட்டருமை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டருமை தான் அன்னைக்கு கல்யாணத்துக்கு விருந்து சரிங்களா. அதே மாதிரி வெத்தலை எடுத்துகிட்டு வராங்க, எடுத்துகிட்டு வந்து வெத்தலையை மாற்றுறாங்க, அன்றைக்கே கல்யாணம் நடக்குது. அந்த காட்டருமையோட ஊனையும் கறியையும் சாப்பிட்டுட்டு இந்த வெத்தலை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கறி சாப்பிட்டதுக்கு வந்து செரிக்கணும்னு சொல்லி இந்த வெத்தலையை வந்து கொடுப்பாங்க, வெத்தலை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு கறியை கொண்டு வந்து கொடுக்குது, வெத்தலையை வந்து கொடுத்துட்டு இவங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னால் நம்பவே முடியல, இப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சாகடிப்பான் ஒரு தனியாக ஆளா இந்த இதை சாகடிப்பான்னு சொல்லி என்னால் நம்பவே முடியும்னு சொல்லிட்டு இருக்கையில் ஒரு கிளடி வருது. இந்த கிளடி வந்துட்டு என்ன சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் வந்துட்டு சாகடிக்கிறதுக்கு வீரம் வேணுப்பா, உன்ன மாதிரி அந்த நீ வந்துட்டு செடியை வச்சு அதை பண்ண, இதை வச்சு இதை பண்ண, இதுக்கெல்லாம் வீரம் வேணும்னு சொல்லி ஏற்றி விட்டு போயிடுச்சு. இவனால் அசிங்கம் தாங்க முடியல, இந்த ஊரில் அவன் தான் மிகப்பெரிய வீரன் அவங்க ஊர்லேயே. வீரனை பார்த்து நீ கோழைன்னு சொன்னால் யாரால் இருந்தாலும் தாங்க முடியாது சரிங்களா. இவன் என்ன பண்ணுறான், இன்றைக்கி நான் கண்டிப்பாக போய் அந்த இதை சாகுறேன்னு சொல்லி இவன் ஒத்தியால் போகிறான். ஒத்தியால் போய் இவனை மாதிரியே அவனுக்கு போய் அந்த காட்டெருமையை வம்புழுக்கிறான், அது விரட்டுது. ஆனால் நம்மளால் அது ஓடி வர ஸ்பீடுக்கு நம்மளால் ஓடி வர முடியல சரிங்களா. கடைசியில் ஐயோ தேவையில்லாமல் பண்ணிட்டோமான்னு யோசிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். தப்பிச்சு வந்தால் உடம்பெல்லாம் கையிலையும் கீழே உடம்பெல்லாம் காயமாகி போச்சு, சதையெல்லாம் பிச்சு எறியுது சரிங்களா. அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஆறுறதுக்கு என்ன பண்ணுறான், பச்சளியை வந்து அரைச்சி பச்சளி எல்லாத்தையும் உடம்பு எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கான். வந்துக்கிட்டு இருக்கையில் இந்த பாட்டி அன்னைக்கு நேற்று சொன்ன அதே பாட்டி பார்த்து போச்சு. பார்த்துட்டு என்னப்பா எங்கள் ஊர் பசங்க இந்த எருமமா காட்டெருமையை கொல்ல போனாங்கன்னா வெத்தலையோடு வருவானுங்க, நீ என்ன பச்சளையோட வர்ற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிடுச்சு. உன்னால் ஒரு காட்டுக்கோழியை கூட கொல்ல முடியாது, நீ காட்டெருமையை கொல்ல போறியான்னு சொல்லிடுச்சு. சொன்னோடனே இவனால் தாங்க முடியல, ஐயோ அங்கே போனால் அது சாகடிச்சிடும், இதை சாகடிக்கலாம் அந்த கிளவி நம்மளை வேற வச்சு ஓட்டுது, என்ன பண்ணுது தெரியாமல் என்ன பண்ணுறான், நம்மளை ஒரு காட்டுக்கோழி கூட சாகடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த கிளவி ஓட்டுதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான், காட்டுக்கோழியை வாது சாகடிப்போன்னு சொல்லி மரத்தை தேடி காட்டுக்கோழியை சாகடிக்கிறக்கா போகிறான். ஒரு இடத்துல காட்டுக்கோழி நிற்கிது, விரட்டி விரட்டி எறிகிறான், அந்த காட்டுக்கோழி பறந்து பறந்து போகுது. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறான்னா, அந்த காட்டுக்கோழியை வந்துட்டு எரிஞ்சு கொண்டுறான். கொண்டதுக்கப்புறம் நினச்சிருக்கிறான், நம்மளை காட்டுக்கோழியை கூட சாகடிக்க முடியாது, இவ்வளோ சீப்பாக நினச்சிருச்சு பார்த்தியா அந்த கிளவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செத்து போன அந்த காட்டுக்கோழியை பார்த்துட்டு திரும்பி போயிட்டான். அதை எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடலாம் எடுத்து திரும்பி போயிட்டான். போனோடனே கேட்குது, என்ன உடம்புல இன்னைக்கு இன்னைக்காவது அடிச்சு அப்படின்னு இந்த மாதிரி காட்டுக்குழி அடிச்சேன் அது கிடக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கிளவி கேட்குது, ஏன் காட்டுக்குழி தூக்கிட்டு வரல, நீ தானே அடிச்ச, நீ ஏன் கூட்டிட்டு தூக்கிட்டு வரல அப்படின்னு கேட்குது. கேட்டவொடனே ஏன் அந்த காட்டுக்குழியில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அந்த காட்டுக்கோழிக்கு பின்னாடி பின்னங்காலில் ஒரு சின்ன விரல் இருக்கும் சரியா, அந்த விரலில் அடிச்சு அந்த காட்டுக்கோழியோட நடக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இந்த காட்டெருமிக்கும் பின்னாடி பின்னங்களில் ஒரு சதை வளர்ந்துருக்கும், அந்த சதையில் பார்த்து குறி பார்த்து அடித்த அப்படின்னா அந்த காட்டெருமை நடக்க முடியாது, நரம்பெல்லாம் இழுத்துக்கிறோம், கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தவி தவி தான் வரும், நம்ம ஈஸியாக அதை கொண்டுடலாம் அப்படின்னு இந்த கிளவி சொல்லுது. அப்போ தான் இவனுக்கு புரியுது, அந்த புதருக்குள்ளே எதையோ ஒன்று எடுத்து அடித்தானே, ஸோ இதை தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், விறுவிறுனு போகிறான். போயிட்டு காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்துட்டு கையில் வெத்தல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தலை வந்துச்சு அப்படியே விறுவிறுன்னு. ஊரில் உள்ளவங்களாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவன் என்னடா வெத்தலை எடுத்துகிட்டு வர்றான், அந்த நேரம் பார்த்து நல்லா இருட்டாயிடுச்சு, வெத்தலை எடுத்துகிட்டு வர்றானே சொல்லிட்டு வந்துட்டு அந்த முச்சந்தியில் கொண்டு வந்து உட்காறான். ஊரில் வந்துட்டு அந்த வெத்தலை எடுத்து வச்சு முச்சந்தியில் உட்காறான். உட்கார்ந்தோடனே இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, இவன் என்னடா புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. எதுக்குப்பா வெத்தலையை கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னா, அங்கேருந்து ஒரு ரெண்டு பசங்க ஓடியாறானுங்க, இது மாதிரி இவன் உண்மையிலே காட்டுரிமையை கொண்டுட்டான், நம்மளாவது பல சுற்று சுற்ற வச்சு காட்டுரிமை சொல்லுவோம், இவன் போன கொள்ளுவோம், இவன் போன உடனே காட்டுரிமையை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஊரில் உள்ள எல்லாருமே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறானுங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெத்தலை எடுத்து பார்க்குறாங்க.
வெத்தலை எடுத்து பார்த்தா இவன் எடுத்துகிட்டு வந்திருக்க எல்லா வெத்தலையுமே ஆண் வெத்தலை. இந்த வெத்தலையோட குறிப்பு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஆண் வெத்தலை எது பெண் வெத்தலை எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வெத்தலை வந்துட்டு அந்த நேர குறுக்க ஒரு கோடு வரும், சைடில் சைடில் அந்த இலைக்கு சைடில் சைடில் கோடு வரும் சரிங்களா. அந்த நரம்பு வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி நேர் நேரம் இருந்தால் அது ஆண் வெத்தலை, கொஞ்சம் முன்ன பின்ன மேலே கீழே இருந்தால் அது பெண் வெத்தலை சரிங்களா. இது வந்து அந்த ஊரில் உள்ளவங்களுக்கே கொஞ்சம் பேருக்கு தான் வயசானவங்களுக்கு தெரியும். இது எப்படா இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஊரில் இப்போ நம்ம வெத்தலை யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, இப்போ உள்ள வெத்தலையை வந்துட்டு குறுக்க குறுக்க இருக்கிற வெத்தலை ஆண் வெத்தலையாகவும் நேராக இருக்கிற வெத்தலை பெண் வெத்தலையாகவும் நம்ம மாற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த விஷயமே சில பேருக்கு மட்டும்தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னு தெரில. இவங்க யோசிக்கிறாங்க அப்படியே அந்த ஸ்டோரியை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க லவ் ஸ்டோரிக்கு போவோம். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி டெய்லி பேசிக்கிட்டு இருக்க டயத்தில் ஒரு நாள் வந்துட்டு சூழிவேல் கேட்குறான் அந்த அவங்க லவர்கிட்ட. ஆனால் லவ்வை ப்ரொபோஸ் பண்ணிக்கல சரிங்களா. கேட்குறான் உன் முதுகில் என்ன பெரிய மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். பச்சை கலரில் ஒரு மச்சம் இருக்கே இவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து வெத்தலை மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் முதுகில் இருக்கிறது வெத்தலை மச்சம், வெத்தலை மாதிரியே இருக்கும் அந்த மச்சம் சரிங்களா, வெத்தலை மாதிரியே இருக்குது. இது வந்து பெண் வெத்தலை, இந்த வெத்தலைக்கு. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுது அந்த ரகசியத்தை, வெத்தலைங்கிறது இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லுது. ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். இப்போ திரும்பி போய் வெத்தலையை போய் பிடிக்கிட்டு வர முடியாது. இருட்டாருக்குள்ள பெண்ணை வந்து இன்னொரு வெத்தலை எடுத்து வச்சு ஒரு பெண்ணை வந்து இவனை கட்டி கொடுக்கணும். இந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா பண்ணுறது இந்த மாதிரி மாட்டிக்கிட்டமே நமக்கு ஊருக்கு வந்து அசிங்கமாக போயிருமே சொல்லிட்டு இருக்க இடத்துல நம்மளால் ஹீரோயினி தூதுவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேமா வந்து அந்த பெண் வெத்தலை வைக்கிற இடத்துல வந்து இவங்க வந்து உட்காடுறாங்க. என்னடா வெத்தலை வைக்க வேண்டிய இடத்துல இந்த பொண்ணு வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்குறாங்க. தன்னோட சேலையை லைட்டாக அந்த முதுகு பக்கத்தில் இருக்க சேலையை லைட்டாக விளக்கி இப்படி வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட மச்சமாக இருக்கிறது பெண் வெத்தலை, இவங்கிட்ட இருக்கிறது ஆண் வெத்தலை. ஸோ ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிருச்சு, எல்லா ஊரில் மக்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கிறது புரிஞ்சிச்சு. உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவங்களை வந்துட்டு கொஞ்சம் நாள் கழித்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பரமலைக்கு இவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு தலைமுறையை வந்து அதிகமாக வந்து திரையர்கள் வந்து அதிகமாக வந்து அங்கே பரமமலைக்கு போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக காலகட்டமாக உங்களோட போக்குவரத்து அப்படியே நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து வெத்தலையோட ரகசியம். இதுக்காக தான் வந்துட்டு இவங்க எப்படி வந்துட்டு மாற்றிக்கிட்டாங்களோ, ஆண் பெண் கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து எப்படி வெத்தலை பார்க்க மாற்றிக்கிட்டாங்களோ, ஸோ அதைத்தான் நம்ம இன்னமும் வந்து நம்ம அப்படியே வந்து பழகிட்டு இருக்கிறோம். நமக்கு நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ என்னமோ வச்சா வந்து வெத்தலை மாற்றுறது இதுக்காக தான். அந்த வெத்தலை மாற்றிட்டு கறி சாப்பிட சாப்பிட்டோன்னா செரிக்கணுங்கிறக்காக தான் அந்த வெத்தலையை வந்து சாப்பிட்றோம். என்ன நம்ம சுண்ணாம்பு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம், நாக்கு சேர்க்கறக்காக சுண்ணாம்பு வச்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ இதுதான் வெத்தலையோட ரகசியம். ஓகே, இன்றைக்கி நான் இதை தான் உங்களுக்கு நான் சொல்ல நினச்சேன். ஓகே பாய், நான் சுரேந்தர் ஜிவி.